வெல்கம் டு ஹோம் கிரவுண்ட் ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸ். இப்போ டொமேட்டோ ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தக்காளியெல்லாம் வந்து பறிச்சிட்டு வரலாம். என்னோடய கார்டனில் வந்து இப்போ எல்லாமே வந்து செரி டொமேட்டோஸ் தான் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப. இது வந்து சன் கோல்ட் டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலு நாள். அதுக்கப்புறமா வந்து எடுத்து ஜூஸ் போட்டேன். ஸோ இப்போ வந்து சன் கோல்ட் டொமேட்டோஸ் எல்லாம் வந்து பறிச்சாச்சு. இது வந்து ரெட் வைன் டொமேட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து சன் கோல்ட் டொமேட்டோஸ். இன்னும் சில டொமேட்டோஸ்லாம் வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்கிறேன் இப்போ பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீலமாக ரெட் கலரில் இருக்கிறது வந்து பனானா டொமேட்டோஸ். அப்புறம் அதே மாதிரி நீளமாக கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்து ரோமா டொமேட்டோஸ். அப்புறம் எல்லோ கலரில் சன் கோல்ட் டொமேட்டோஸ், அப்புறம் நார்மல் செரி டொமேட்டோஸ், ரெட் வைன் டொமேட்டோஸ். இதுதான் வந்து செரி டொமேட்டோஸில் இருக்கிற வெரைட்டிஸ். இப்போதைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கிறது தேவையான அளவு. நீங்கள் எத்தனை கிளாஸ் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லெமன் ஜூஸும் டொமேட்டோஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எல்லாம் ரெண்டு கிளாஸ் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக வந்து ஒரு லெமன், கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஒரு லெமன், அப்புறம் இஞ்சி, கொஞ்சமாக வந்து தைம், பனவெல்லம் வந்து தேவையான அளவு. இது செரி டொமேட்டோஸ்ன்றதுனால ஸ்வீட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கினாலே போதும். ஸோ இப்போ நல்லா பழுத்திருக்க தக்காளி மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல தக்காளி வந்து போட்டுக்கலாம். சன் கோல்ட் டொமேட்டோஸ்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் ரெட் கலர் டொமேட்டோஸ் மட்டும் மோஸ்ட்லி ஆட் பண்ணுறேன். ஒரு எலுமிச்சப்பழம் கொட்டையெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் வந்து பனவெல்லம், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு நம்ம வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க. இல்லைனா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்கின்னோட வந்து குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ் சிப்ஸ் போட்டு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சம்மருக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.